ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் பிளாக்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸ் எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான அவுட்டிங் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இது ஒரு ஈவினிங் டைமிங்கில் எடுத்த பிளாக் தான் இது. நாங்கள் இப்போ வந்து மெகா மால் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஃபன் அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி உள்ள இடம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனால என் பையனும் என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். உங்களுக்கும் ஃபன் இது அட்வென்ச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேங்க. ஊர்லேயே பார்த்திங்கன்னா திருவிழா அதெல்லாம் போட்டாங்கன்னா செம்ம ரகலை அடிப்பேன். எனக்கு ராட்னோ ரைட் போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தப்பாமல் என் பையன் வந்து பிறந்திருக்கான், அதையே நான் இந்த மால் போய் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கும் ரைட்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கும் இந்த மாதிரி ரைட்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இந்த பிளாகை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக தான் நான் இந்த ப்ளாக் எடுத்திருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க மெகா மால். இது வந்து ஷார்ஜாவில் இருக்குது மெகா மால். மெகா மால்க்குள்ளே போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கிங் போய் காரை போட்டுட்டு தாங்க நாங்கள் போகணும். ஸோ அதனால் எல்லா மால்லையுமே நாங்கள் என்ட்ரன்ஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கண்டிப்பாக அசிஷுவல் நம்ம பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்போ அங்கே வந்து என்ட்ரன்ஸ் என்ன இருக்கோ பார்க்கிங் என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த என்ட்ரன்ஸ் வழியாட்டி தான் நம்ம மாலுக்கு போகிற மாதிரி இருக்கும். மொத்தம் நம்ம இப்போ வந்து ஆன்டிக்ஸ் லேண்ட் அப்படிங்கிற லேண்டுக்கு தாங்க போக போகிறோம். அது வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது. ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. நீங்கள் குழந்தைங்கள்லாம் வீட்டில் வந்து ரொம்ப உங்களை அடம் பிடிக்கிறாங்க, உங்களுக்கும் ரிலாக்ஸ் பண்ணணும், உங்கள் குழந்தைங்களுக்கும் ரிலாக்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஆன்டிக்ஸ் லேண்ட் போயிட்டு வாங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, உங்கள் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அது நாட் ஓன்லி ஃபார் கிட்ஸ், நம்மளுக்கும் தான். நான் பெரியவங்களும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு சூப்பரான பிளேஸ் அது. என் பையன் வந்து அசிஷன் எதிரையாவது காயின் போடுறான்னா ஃபஸ்ட்டு நிற்பாங்க. இது வந்து இந்த ஸ்நாக்ஸ் எடுக்கிறது, வாட்டர் பாட்டில் எடுக்கிறது, அந்த மாதிரி நான் தான் எடுப்பேன் நின்றுட்டு அவனுக்கு காயின்ஸ் போடணும்பா, அவனுக்காகவே என்ன வாங்கலாம், சரி தண்ணி தான் அவனுக்கு, இது சரி தண்ணியாவது வாங்குவோன்னு அவனுக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்குவோம். அது ஒன்றரம் போட்டால் அது வரும், அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் வச்சு, அது ஆர்டிஃபிஷியல் மரம் தான் அது, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நேச்சுரலாக இருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து மேலே வந்தாச்சு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. இங்கே வந்து மெகா மார்ட் அப்படின்ட்டு இருக்குங்க. மெகா மார்ட்டை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அது வந்து லுலு மாதிரி, அதுவும் ஒரு ஹைப்பர் மார்க்கெட் தான். இங்கே வந்து ஃபவுண்டைன் ஃபால்ஸ்லாம் வாட்டர்லாம் நல்லா சூப்பராக, குழந்தைங்க அப்படி என் பையன் உள்ளே போனோடனே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. செம்ம ஜாலி ஆகிடுச்சு அவனுக்கு. இந்த வியூ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே எனி டைம் நீங்கள் போகலாம். இது இந்த மெகா மார்ட் வந்து 24 hours ஓப்பனில் இருக்குங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு எனி டைம் ஏதாவது ஒரு ஜாமா தேவைப்படும் அப்படிங்கிறப்ப நம்ம ஹரிபரியாக போய் அந்த டயத்துக்குள்ளே நம்ம போய் வாங்கணுமே நம்ம டென்ஷன் எடுத்துக்க தேவையில்லை. இந்த மெகா மார்ட் 24 hours ஓப்பனில் இருக்குங்க. ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியான ஜாமா வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெகா மால் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நியூ அரைவல் கார்ஸ் எல்லாம் கூட கீழே வச்சுருந்தாங்க. என் பையனாலையா என்னான்னு தெரியலங்க, எனக்கும் கார்ஸ்னால் பயங்கர கிரேசி ஆகிடுச்சு. ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கார்ஸ் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்துச்சுன்னா நான் அதை நான் பார்ப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டார்க் கலரில் மெரூன் கலர் கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எஸ்கலேட்டரில் ஏறியாச்சு. எங்கள் சாருக்கு வந்து, குட்டி சாருக்கு வந்து எஸ்கலேட்டர் பிடிக்கும், லிஃப்ட்டு பிடிக்கும், எதுலையாவது ஒன்றுத்தில் போயிடணும் மாலுக்கு போனால். நெக்ஸ்ட்டு நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. ஸ்வாட்ச், அதுக்கப்புறம் ஸ்கெச்சஸ், மேக்கு, எல்லா நிறைய பிராண்டட் ஷாப்ஸும் இருக்குது. ஷாப்ஸோட இப்போதைக்கு நியூ இயர் இருந்ததுனால நிறைய வந்து ஸ்கெச்சஸ்லாம் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. 30-50% ரிடக்ஷன் ஆஃபர்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. இந்த ஏரியாவுக்கு தாங்க நம்ம போயிட்டே இருக்கோம். ஆன்டிக்ஸ் லேண்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ளோர்லேயே வந்து ஃபுட் கோர்ட்டும் இருக்குது, சினிமா இருக்குது, நோவோ சினிமாஸ் இருக்குது. இது தாங்க அந்த ஆன்டிக் லேண்ட். பார்க்கவே செம்ம டெக்கரேட்டிவாக, குழந்தைங்களை நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கோட்டைக்குள்ளே பண்ணுற மாதிரி, இந்த தரையெல்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அது அந்த காலத்து இது செட்டிங்ஸ் மாதிரி, மலைக்கோட்டை அந்த மலையில் உள்ள குகை அந்த மாதிரி உள்ள செட்டிங்ஸ் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த இடமே பார்க்குறதுக்கு. அப்புறம் ராட்னோலாம் கூட நிறைய இருந்துச்சு. இந்த ராட்னோலாம் பாருங்கள், ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எனக்கே உள்ளே போனோன்னா அவ்வளோ ஹாப்பியாக ஆகிடுச்சு. என்
பையனுக்கு வந்து எதை பார்க்குறது எதை விடுறது அப்படின்னு அவனுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. இது வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒர்த்துங்க என்னை கேட்டால், பட் ரைடு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரைடு ஒர்த்து கிடையாது, பட் அந்த கார்டு என்னை கேட்டால் ஒர்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிக் லேண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் வந்து தேவையில்லாமல் இப்போ வந்து வனாசா அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கூட நம்ம ரீசார்ஜ் பண்ணுற காசு அப்படியே தான் ஏறும். ஆனால் இந்த ஆன்டிக் லேண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கார்டு கொடுப்பாங்க, 100 திரம்ஸ் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 200 திரம்ஸ் கிரெடிட் ஆகும், 200 திரம்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 600 திரம்ஸ் கிரெடிட் ஆகுதுங்க. ஸோ இது நல்லவே ஒரு நல்ல ஆஃபராகவும் இருக்குது நமக்கு. இந்த ஆஃபர் வந்து எவ்வளோ நாளைக்கு வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேலிடிட்டிலாம் கிடையாதுங்க, அங்கே ஆஃபரே இப்படி தான் எப்பயுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மேலே மேலே ஏறுவாங்க இல்லையா, ஸோ குட்டி குட்டி குழந்தைங்களாம் இப்போல்லாம் ரொம்ப இதுலலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, வெர்டிக்கல் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தரையெல்லாமும் அப்படியே செதறி அடித்த தர மாதிரி, அந்த தூண் அதுக்கப்புறம் மரம் அதெல்லாம் கூட நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு 2 ஸ்னேக் வச்சுருந்தாங்க. எனக்கு ஸ்னேக்னால் ரொம்ப பயங்க, எனக்கு பார்த்தாலே உடம்புலாம் அப்படியே சிலுத்துக்கும். என் பையன் நின்றுட்டு ஸ்னேக் ஸ்னேக்னு அவனுக்கும் அந்த பயம்லாம் நல்லா தெரியுது. அதில் வந்து நெக்ஸ்ட்டு ஃபீடிங் டைம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க, மேபி அதை லைவாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்னேக்குக்கு ஃபீட் பண்ணுறத. அதையும் எல்லோரும் பார்த்துட்டு நின்னாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து விளையாடிட்டு டிக்கெட்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த டிக்கெட்ஸ்க்கு வந்து ப்ரைஸஸ் அதெல்லாம் ஒரு பாக்ஸில் இருந்துச்சு. இது வந்து டேங்கர்ஸ் டென் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு ரைடு தான். ஆனால் இது கிட்ஸை வச்சுட்டு எல்லா ரைடுக்கும் நம்மளால் போக முடியாதுங்க, அதுக்கு பர்டிகுலர் கிட்ஸுக்கு வந்து ஹைட்டு அதெல்லாம் கூட பார்க்குறாங்க. எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். நானும் இதை யூடியூப்பில் நிறைய பார்ப்பேன், எனக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் கிளைமேட் சரியில்லைங்கிறனால நான் வாங்கலை, அங்கே ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, எனக்கும் இது பார்க்குறதுக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிறனால தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த அண்ணா வந்து ஒழுங்காக தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தோன்னா அந்த அண்ணனுக்கு கொஞ்சம் பிரிச்சு போல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, ஒன்னே ஒன்று அந்த அண்ணனுக்கு ஒழுங்காக வரல, என்ன இவங்க வீடியோ எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நம்மளை யாராவது வீடியோ எடுக்கிறாங்க, நம்மளை யாராவது கவர் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கிருந்த குட்டி பிள்ளைங்க அதை வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் வாங்கலை, கிளைமேட் சரியில்லை, ஏன்னா நான் வாங்கினா கண்டிப்பாக என் பையன் கேட்பான் அப்படிங்கிறதுனால என் பையனுக்காகவே அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அங்கே உள்ளதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த கார்டு பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் லிட் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது கொடுப்பாங்க. இந்த கார்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்து இதில் 200க்கு ரீசார்ஜ் பண்ணி இந்த கார்டு வாங்கியிருக்காங்க. 200க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 600 அந்த கார்டில் வந்து கிரெடிட் ஆகுங்க, பயங்கர ஒர்த்துங்க. இந்த கார்டு தான் நம்ம சிஷுவல் நம்ம தெரியும், நம்ம இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் இந்த மாதிரி பிளேஸ்க்கு போனால் நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணுவோம். பட் இது எனக்கு ரொம்பவே நல்ல ஒரு இது மாதிரி தெரியுது. 600 திரம்ஸ் உங்களுக்கு அந்த கார்டில் இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொடுக்குறாங்க, பையன் பொண்ணு ரெண்டு இதுவுமே கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா குட்டி நோட்டு, இதில் வந்து ஸ்பைடர்மேன் போட்டது குழந்தை பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி, பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதில் வந்து ஷார்ப்னஸ் ஸ்கேலு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அது ரெண்டு இது மாதிரி கொடுக்குறாங்க ஃபன்காக, குழந்தைங்கள்லாம் வீட்டில் போய் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஒரு கார்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லிப்பை நம்ம வச்சுக்கிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய கடையோட நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கடையிலலாம் அந்தந்த பர்சன்டேஜுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்குது. இதுதான் ஆக்சுவலி நம்ம கிரெடிட் பண்ணதுக்கான பில். அது ஆக்சுவலாக நம்ம மறுபடி நம்ம 600 என் ஹஸ்பண்ட் வந்து 200 போட்டாங்க, 600 கிரெடிட் ஆனிச்சு. சப்போஸ் அந்த 600 நமக்கு எப்போ தீருதோ மறுபடி நம்ம 100 போட்டால் 200 ஆகும், 200 போட்டால் 600 ஆகும். இது நல்லாவே இருக்குது. இது ஒரு ரைடுங்க, இது உள்ளே ரொம்ப டார்க்காக இருக்கும், அதில் உட்காந்துட்டு போகிறாங்க. ஏதோ இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து ஏதோ கதையாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என் பையனை அலோ பண்ணலை அதில், அதுக்கு குறிப்பிட்ட ஹைட்டு தேவை, 120 மேலே இருக்கணும், சென்டிமீட்டருக்கு மேலேன்னு சொல்லிட்டு. ஸோ என் பையன் போலங்கிறதுனால நாங்களும் போல. நாங்கள் அன்றைக்கி வந்து யாரோட போயிருந்தோன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் அப்புறம் அவங்களோட ஒய்ஃபோடையும் போயிருந்தோம். செம்ம ரைடுங்க, செம்ம சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. அவங்க எனக்கு ரொம்ப லவ்லி, அவங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி, இங்கே மகாராஜா மாதிரி உட்காந்துட்டு எல்லா பிள்ளைங்களும் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என் பையன் மேலே அவங்க ரொம்ப லவ்லியாக இருப்பாங்க. அவங்களும் நானும் தான் சேர்ந்து கலாய்ச்சி நல்லா என்ன சொல்கிறது ஜமாய்ச்சிட்டு உட்காந்துருந்தோம்.
அப்புறம் எனக்கு பிடிச்ச குழம்பு ஸ்டார்ட்னும் எல்லாம் இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் வந்து வீக்கெண்ட் போனோம் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி ஒரு ஷோ கூட நடந்துச்சு, மேஜிக் ஷோ மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒழுங்காக நின்று எடுக்க முடியல. என் பையன் வந்து அதுக்குள்ளே அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த கொலம்பஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். பட் ரைடோட டைமிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க, ஒரு 5 ரவுண்டு 4 ரவுண்டு அவ்வளோதான் விடுறாங்க, டக்குன்னு முடிஞ்சிருது. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 ஆரம்பிக்குது, மேக்ஸிமம் 11-12 வரைக்கும் இருக்குது, 14 மேபி அப் டு 14 வரைக்கும் இருக்கும், நம்ம சூஸ் பண்ணுற ரைடு பொறுத்து இருக்குது. என் பையனுக்கு ஓகே இந்த கொலம்பஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இதில் தான் உட்காந்தார் சார். பயங்கர ஹாப்பிங்க, எனக்கே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஊரில் போனது திருவிழாவில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இங்கே வந்ததுலேருந்து நான் திருவிழாலாம் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என் பையன் ஆணு வாயை பிளந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான், ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, அந்த பக்கத்தில் பாருங்களேன் அந்த ஜம்ப் பண்ணி குழந்தைங்களாம் அவ்வளோ இப்போலாம் வந்து த்ரில்லிங்கான ரைடெல்லாம் நிறைய லைக் பண்ணுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு நான் ரைடெல்லாம் போக மாட்டேங்க, எனக்கு வயிற்ற கலக்கிட்டு வந்துடும். நம்மளுக்கு இந்த மாதிரி ரைடு தான் நமக்கெல்லாம் செட் ஆகும். அது ஒரு 4-5 ரவுண்டு தாங்க போகிறாங்க, அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, இன்னும் 2-3 ரவுண்டு சேர்த்து போகலாம். என் பையனுக்கு டக்குன்னு நின்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு, அதனால் அவர் சடனாக உம்மன் ஆகிட்டாரு சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஒரு இதில் அவரை உட்கார வச்சாச்சு. இதில் வந்து ரைம்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு பொம்பளை பொம்மை உட்காந்துருக்க மாதிரி அவன் உடனே யாராவது பக்கத்தில் உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லுக் விட்டுட்டே உட்காந்துருந்தான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஃபன்னான கேம்ஸ்லாம் கூட நிறைய இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே மரம் மாதிரி செட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷார்ஜாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஒர்த்தாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் தாராளமாக. அதே மாதிரி என்ன சிஸ் ஒர்த்தாக ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறீங்க, காசு கட்ட சொல்கிறாங்கன்னா என்ட்ரிக்கெல்லாம் காசு கிடையாதுங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன், நம்ம விளையாடுறதுக்கு மட்டும்தான் காசு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் அந்த கார்டில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுப்பாங்க, அதில் உள்ள கடையில் நமக்கு ஆஃபர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் வந்து எனக்கு பொட்டேட்டோ ஸ்பைரல் பிடிக்குங்க, அதனால் பொட்டேட்டோ ஸ்பைரல் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கடைக்கு போனோம். அந்த கடைக்கு போனப்போ அங்கே வந்து எவ்வளோன்னு கேட்டேன். நார்மலாக ஒரு பொட்டேட்டோ வந்து 20 திரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நான் அவங்ககிட்ட கேட்டேன், எங்கிட்ட அந்த ஸ்லிப் இருக்குது நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு, அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அது அந்த அந்த நேம் இருக்குது அந்த கடையோட நேமு, அதனால அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோட ரேட்டு வந்து 17 திரம்ஸ் வந்துச்சுங்க, நமக்கு 3 திரம்ஸ் லாபம். அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க, எல்லா கடையிலையுமே ஆஃபர்ஸ் இருக்குது. அந்த ஸ்லிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அவங்களும் கேட்டாங்க, நீங்கள் வீடியோ எடுத்துட்ருக்கீங்களா, என்ன எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா இப்போலாம் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறனால எல்லாம் ஒரு உஷாராக தான் நிற்கிதுங்க, என்னமோ என்ன ரிப்போர்ட்டர் மாதிரியே பார்த்துட்டு இருக்குங்க, அது எனக்கு ஒரு இதாக இருக்குது. நீ எடுக்கிறீங்களா என்ன எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சில்லி பெப்பர் சால்ட் அவ்வளோதாங்க போடுவேன், எனக்கு கெச்சப் அதெல்லாம் எனக்கு எதுவும் பிடிக்காது. அப்புறம் அது கொஞ்சமாக நொறுக்கு தின்னி மாதிரி தின்னுட்டு நெக்ஸ்ட்டு என் பையனுக்கு நிறைய ரைடு விட்டோம். அவர் வந்து இப்போலாம் நர்சரிலாம் போயிட்டுருக்கனால பயங்கரமாக இந்த மாதிரி ரைடெல்லாம் பயங்கரமாக விரும்புகிறான், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவன் போகிறது. என்னால் நம்பவே முடியல என் பையனாக இதெல்லாம் போகிறான் அப்படின்னு. நமக்கு சடனாக ஒரு ஸ்டேஜில் தெரியும் இல்லையா, குழந்தைங்க நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைக்குள்ளேயே அவங்கள குட்டி பிள்ளைங்களாகவே பார்த்துட்ருப்போம். ஆனால் அவங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணும்போது ஏய் என்ன விட்டுட்டு நீ இதெல்லாம் பண்ணுவியா, நான் இல்லாமல் நீ இதெல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே என்ன சொல்கிறது மலைச்சு பார்க்குற மாதிரி இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அஸ் த மதர் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு, நான் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணேன், அவன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான் அந்த ரைடில். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மீன் தொட்டி அந்த இதுக்குள்ளே போகிற மாதிரியே குழந்தைங்களுக்காக அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. ரைடெல்லாம் முடிச்சுட்டு வந்து சார் தண்ணி அடிக்கிறாருங்க, பயங்கரமாக தண்ணி குடிச்சு நிற்கிறாரு, ரொம்ப டயர்டாயிட்டாரு சார். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து இது இருக்கும் இல்லையா, பயங்கரமாக வந்து பேரியெல்லாம் பின்னாடி துரத்துற மாதிரி கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கும் என் பையன் ஆளோடு இல்லைட்டாங்க, அதுக்கும் என்ன போக சொன்னாங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு நான் போவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர், இதுக்கும் என் பையன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே தான் இருக்கணுமா ஹைட்டு, ஸோ அதனால் அதுவும் அலோடு இல்லை அப்படிங்கிறனால என் ஹஸ்பண்ட் வந்து என் பையனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த சிஸ்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம் உள்ளே. ஸோ ஒரு ரைடு இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. பக்கத்தில் உடனே அந்த ஆள் வந்து என்னோடய பையனை
வந்து அழைச்சிட்டு போனாங்க வெளியில். இங்க வந்து பாரு தம்பி, இங்க நிறைய ஸ்னேக் இதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸ்னேக்கோட சட்டை அதெல்லாம் கூட இருந்துச்சு. என் பையன் அதை பார்த்துட்டு ஸ்னேக் ஸ்னேக்ன்ட்டு, அவனுக்கு நல்லா பயம்லாம் நல்லா தெரியுது. என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா பயமுறுத்துறாரு. இந்த இடம் பாருங்க, ரொம்ப இருட்டா பேய் வீடு மாதிரி, லைட் எல்லாம் பிளிங்காகி ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. நம்ம பளிச்சுன்னு மாலையே ஊர் சுத்திட்டு இருந்த நமக்கு இது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. உங்க குழந்தைங்க வந்து டிஃப்ரெண்டா பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு அட்வென்ச்சர்ஸ் போன மாதிரி, ஒரு ஜூ போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து ரோலர் கோஸ்டருங்க. நானும் அந்த சிஸ்டரும் தான் போனோம். நான் அந்த சவுண்ட் அப்படியே போட்டிருக்கேன், நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. நிமிஷம் பயந்துட்டீங்களா? சாரிங்க, உங்களுக்கு அந்த ரியல் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. பட் அதுவுமே 4-5 ரவுண்ட்ஸ் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காக. என்னால் அதுக்கு மேலே வீடியோவே எடுக்க முடியல, நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் என் பையனுக்காக இது வந்து விளாட்ணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். ஸோ நான் இந்த பக்கமும், என் பையன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் அந்த பக்கமும் நின்றுட்டு விளையாடிட்டு இருந்தோம். நான் தான் நிறைய அடித்தேன். என் பையன் வந்து அடிக்காமல் அம்மாவுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டு ஒரு மேடம்க்கு தலைவலி இருந்துச்சு, இப்ப எங்க போனிச்சு அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு இந்த பிளாக் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் தாங்க வின் பண்ணேன், நான் தான் நிறைய பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் இந்த இது பத்தி பார்க்கலாம். இது வந்து அந்த ஏரியா வந்து மேலே வந்து அப்படியே தொங்கிட்டு, நம்ம ஊர் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அப்படியே லைனா போவோமே, தொக்கு பாலம் ஏதோ சம்திங் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதோ ஒரு இது ரைடு. ஸோ அதுல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். இதுல பாத்தீங்கன்னா கேண்டிக்குன்னே கடை இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னோட ஃபேவரட் பஞ்சு மிட்டாய் இருந்துச்சுங்க, அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. எனக்கு பஞ்சு மிட்டாய் பார்த்தோன்னே நான் எங்கே இருந்தாலும் நான் அந்த பஞ்சு மிட்டாய் தூக்கிடுவேன். ஈவன் மாலுக்கு போனாலும் கூட நான் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுருவேன். அந்த இடம் ஏறுறதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. செட்டிங்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்களும் நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா. என் பையன் ஜாலியாக அதுலேயும் ஏறி உட்காந்துட்டாரு. இது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேலே அப்படியே தொங்கிகிட்டே போகும். ஜஸ்ட்டு மேலே வந்து ஒரு ரோப் மாதிரி, இந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய பார்த்துருப்போம். பட் இது எப்படி அப்படின்னா ஒரு மாலுக்குள்ளே கீழே மால் அப்படியே கீழே தெரியுது, நம்ம உச்சியில் போகிற மாதிரி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஊட்டி கூட நல்லா கீழே தண்ணி இருக்கும், நம்ம மேலே போயிருப்போம், அது வேற மாதிரி இருக்கும். பட் கீழே மனுஷங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் இதாக இருக்காங்க. ஒரு லைவாக ஒரு இதாக போகிற மாதிரி ஒரு ஃபீல், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரைடும் பார்த்தீங்கன்னா இந்த அலாவுதீனோட ஹிஸ்ட்ரி மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா யாரும் சிரிக்கிற சத்தம், பேசுகிற சத்தம், அந்த அலாவுதீன் சவுண்டு மாதிரி அதெல்லாம் கூட நிறைய இருந்துச்சு. ரொம்ப ஜூ அந்த மாதிரி ஒரு சவுண்டெல்லாம் கூட கொடுத்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு தான் அந்த வியூ ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு, அந்த சைடு உட்காந்துருந்தாங்க. அதனால தான் நான் கேமரா ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தா சடனாக என் சைடும் கீழே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தோன்னா அவ்வளோ சொரக்குன்னு இருந்துச்சு. நான் நேரடியாக பார்க்கல, நான் கேமராவில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நேரடியாக பார்த்தா இன்னும் ஒரு மாதிரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ கீழே இருக்காங்க எல்லாரும் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே கூட அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி உடஞ்ச போட்டு, ஏதோ டைட்டானிக்கில் அடிபட்ட போட்டு, ஷிப்பு மாதிரியும் போட்டு மாதிரியும் நாங்கள் நிறைய செட் பண்ணியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே தண்ணியெலாம் இருக்க மாதிரியும், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சுங்க, ஒரு த்ரில்லிங்கான ரைடாக இருந்துச்சு. என் பையனும் கீழே பார்க்கவே இல்லாமல் மேலேயே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வர்றான், கீழே படுறான்னா. அப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளே வந்து குருவி அதெல்லாம் கூட அழகாக வச்சுருந்தாங்க. அழகாக அந்த சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. அது வந்து எப்படின்னா ஒரு மலை கொகைக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு. அந்த கிளிங்க கத்துற சத்தம், அந்த குருவி கத்துற சத்தம், அப்புறம் அந்த மரம், அந்த மாதிரி உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் கூட பயங்கர சூப்பராக இருந்துச்சு. குரங்கு கிட்டே போகும்போது ஹீ ஹீ ஹீனு குரங்கு வேற கத்திக்கிட்டு திடீர்னு தூக்கி
போட்டுச்சு. அப்புறம் இந்த சைடு வந்து ஆந்த சவுண்டு அந்த மாதிரி இந்த பாருங்க இந்த இருட்டுக்குள்ளெல்லாம் பயங்கர சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. எங்கேருந்து யார் கத்துறா அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு சவுண்டு ரொம்ப சென்சார் பயங்கர சூப்பராக இருந்தது. என் பையன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். அந்த ரைடும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு அப்படியே அந்த அந்த ஓவரால் இடத்த வந்து ஒரு ஒரு ரவுண்டு சுற்றுறாங்க அவ்வளோதான். ஃபைனலி அந்த ரைடு வந்து முடிஞ்சிருச்சு. நான் பஞ்சு மிட்டாய் வாங்கலாம் சொல்லிட்டு போகும்போது சாப்பிட்லான்ட்டு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டேன். நீங்களும் சாப்பிடுங்க, நான் உங்களுக்கும் தான் கொடுக்குறேன். எனக்கு பஞ்சு மிட்டாய்னா பயங்கர ஃபேவரெட்டு. இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த கடையில் பஞ்சு மிட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதாங்க நாங்கள் போனது, இதில் தான் நாங்கள் வந்து தொங்கிக்கிட்டே போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உட்காந்து போகிறதுக்கும். அப்புறம் நாங்கள் 70 சினிமா போனோம். 70 சினிமா அப்படிங்கிறது சும்மா பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் ஒரு கன் மாதிரி கொடுத்து மீன் அந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து ஷூட் பண்ண சொல்லி அது ஒரு கேம் மாதிரியும் கொடுக்குறாங்க. துப்பாக்கியெல்லாம் கையில் கொடுத்து ஓகே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, டிக்கெட்ஸ் எவ்வளோ வருதோ அதுக்கு வந்து நம்ம தெரியும் இல்லையா கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்து போனோம். இதுதான் வந்து ஆன்டிக்ஸில் அந்த இதில் 70 கண்ணாடி கொடுத்தாங்க. என் பையன் கூட போட்டுக்கிட்டான், அவனும் நல்லா ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணான். ஆனால் அவன் ஷார்க்கை பார்த்து பயங்கரமாக பயந்துட்டாங்க. ஷார்க் வந்துச்சு நம்ம சுடணும், சுட வர்றப்ப அந்த ஷார்க் வந்து வானு வாயை திறந்தோன்னே என் பையன் வேணா அவன் கடந்து கத்தனுச்சிட்டான். முடிஞ்சு போச்சு அதோட ரைடுன்னு நினச்சேன். அவனுக்கு உடனே கண்ணாடியை கழட்டி விட்டாச்சு. கழட்டி விட்டுட்டு திறந்து விடுங்க திறந்து விடுங்க ஓப்பன் ஓப்பன் கத்திக்கிட்டே இருந்தான். சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால இந்த பிஸ்டல் தான் கையில் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இது பண்ணுறதுக்கு எங்கள் பையன் அடிக்கவே மாட்டேன்ட்டாங்க, சுடவே மாட்டேன்ட்டாங்க. அதனால இந்த ரெண்டு ரப்பர் தான் கொடுத்தாங்க. ஓகே பரவாயில்ல, என் பையனுக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. ஹாப்பி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை இப்போ அப்படியே சீரப் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு குட்டி பையன் விளையாடிட்டு இருந்தாங்க. என் பையனை பார்த்தோன்னா ரொம்ப துக்குதுக்குன்னு ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைனலி என்ன பண்ணாங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் மெகா மார்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை, அசிஷுவல் மால் தான், ஒன்றும் அசிஷுவல் ஹைப்பர் மார்க்கெட் தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற மாதிரி இல்லை. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா 24 ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சி எங்கேயாவது வெளி அதாவது துபாய் எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா வரப்போ ஏதாவது திங்ஸ் எதுவும் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கே மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இந்த கிளிசரின்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப ரெகுலராக ட்ரை பண்ணதில்ல, 1 or 2 times ட்ரை பண்ணியிருக்கேன். கைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா ரொம்ப வந்து மாய்ஸ்சரைசிங்காக வைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்னை வந்து கேட்டால் எனக்கு லுலு தாங்க எப்பயுமே பிடிக்கும். எனக்கு லுலு தான் என்னன்னு சொல்கிறது, எனக்கு லுலு தான் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாகவும் எல்லாமே நல்லாவும் இருக்கும். இது வந்து ஸ்னேக் ஆயில்னு சொன்னாங்க, ஏதோ விட்டமின் இ ஒரிஜினல் ஸ்னேக் ஆயில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்க. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸ்னேக் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் அதை கவர் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது அடப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டாக் வந்து என்னோடய பர்சனல் ரிவ்யூங்க. இது பயங்கரமாக அடப்பு எடுக்குது. வீட்டில் வந்து நம்ம ஜாமா கழுவி அந்த இடத்துல அடப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டாக் பவுடர் கொட்டி சுடுதண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா சூப்பராக ஓடுதுங்க. அது நல்ல ஒரு இது. அது நெக்ஸ்ட் பிஸ்கெட்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் மாலில் போட்டிருக்க மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்கங்க. என் பையன் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டாங்க சர்ப்ரைஸுக்கு எடுக்கிறதுக்கு. எல்லா கடையிலையும் அதை மட்டும் குமிச்சு வச்சுருக்காங்க, கலர் 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 கலராக. அந்த பிள்ளைங்களை எப்படிலாம் அட்ராக்ட் பண்ண முடியுமோ, நம்ம சிவகார்த்திகேயன் படத்தில் சொன்னார் பார்த்தீங்களா வேலைக்காரன் படத்தில், அந்த மாதிரி அட்ராக்டிவாக அந்த பிள்ளைங்களை கவர் பண்ணுறதுக்குன்னு என்ட்ரன்ஸ்லேயே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு முட்டாய்க்குன்னு ஒரு ஸ்டாலை இந்த பிள்ளைங்க கத்துற கத்தில் நம்ம எப்படியும் வாங்கி கொடுத்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சரான செடிங்கங்க, உண்மையிலேங்க. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் கிடையாது. எனக்கு கூட ஆசையாக இருந்துச்சு ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலான்னு, பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். என் பையன் கோவம் வந்தால் ஒரு போர்டு போட்டு போயிடுவான் பாட்டுக்கு. எனக்கு அப்போதைக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், நம்ம வளர்த்து பொருள் அப்படி ஆயிடுச்சுன்னா. ஸோ என் பையனுக்காகவே நான் நிறையா இதை ஸ்கிப் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட இருந்துச்சு. நாங்கள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குவோம். இதெல்லாம் வந்து பேக்கிங்கில் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு எல்லாமே கூட இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி வாங்கணும், அவனுக்கு கொடுத்தேன். எடுத்துகிட்டு போனால் ஆனால் சாப்பிட்லங்க, எங்கேயோ தூக்கி போட்டோன்ட்டான் அவன் அவன் அப்படி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய இருந்துச்சு, ஆனால் விலை ரொம்ப அதிகமாக தாங்க இருந்துச்சு. கம்பேர்டு டு லுலு இது வந்து பயங்கர அதிகம் தான் என்ன கேட்டால். பட் இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இதை நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு. அழகாக இருந்தது, ஸ்டீலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா பெருசு பெருசாகவும் இருந்தது, ஹாட் பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நமக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த சட்டி பானை குண்டான் அது வாங்குறதுனா நமக்கு ஒரு ஆசை தான். அப்புறம் ஹாட் பாக்ஸ்லாம் ஹாட் கேஸ்லாம் கூட நிறைய இருந்துச்சு. நான் இதுதாங்க நான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பர்சனலாக இது வந்து சூப்பராக இருக்குங்க, நல்லா வருது. இது எப்படியும் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே வருது இந்த ஹாட் பாக்ஸு. நெக்ஸ்ட்டு
பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பெரிய சைஸு சின்ன சைஸு எல்லாமே இருந்துச்சு. இது வந்து பீங்காங்க, ஆனால் பார்க்கறதுக்கு வந்து மண் சட்டி மாதிரியே இருக்கும், ஆனால் மண் சட்டி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பீங்கான் தான். இதுவும் பார்க்கவே ரொம்ப என்ன சொல்கிறது, அழகாக ரொம்ப ட்ரெண்டியாக இருந்துச்சு பவுல்ஸு எல்லாமே. ஆனால் ரேட் அதிகம் தாங்க. அந்த குட்டி பவுலே பார்த்தீங்கன்னா 15 drums 20 drums அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு கீழே நான் லுலூனெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 drums இதெல்லாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப காஸ்ட்லி. அதெல்லாம் பார்க்காம வாங்குறவங்களா இருந்தால் ஓகே ஓகே, என்னோட பட்ஜெட் இது தான் அப்படின்னு வாங்குறவங்கன்னா கொஞ்சம் அது அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து இடிக்கிறது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட வீட்டில் வந்து மரத்தில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையனை பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸை போட்டு இடிக்கிறானாங்க, அவனும் அவன் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நான் ஃபைனலி வந்து ஓகே அப்படின்னு நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நான் ஒரு இதை எடுத்தேன். இதெல்லாம் பாருங்கள், செட்டெல்லாம் பயங்கர காஸ்ட்லி, 300 something 350 அப்புறம் 320 170 இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது ஆஃபராக, ஆனால் ஆஃபர் ரேட்டே இல்லைங்க, 250 அதுதான் ஆஃபர் ரேட்டாக. இதுதான் நான் ஃபைனலி வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இடிக்கிறது கல்லில் கூட வாங்கலாம், பட் நான் கல் இல்லை இந்த இடத்துல, ரொம்ப காஸ்ட்லியாக வேறு இடத்துல பார்க்குற அளவுக்கு டைம் பீயிங் நான் வாங்கணுங்கிறதுக்காக நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே நான் வாங்கிட்டேன். இந்த ஜூஸ் சூப்பராக இருக்குங்க, இது ஒயின்லாம் நினச்சிடாதீங்க, ஜூஸ் தான், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அது வாங்கினேன், நீங்களும் அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. இந்த பிராண்டு ஜிபா அப்படிங்கிற பிராண்டில் உள்ள வைப்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஆன்டிபேக்டீரியல் மல்டிபர்பஸ் வைப்ஸ், அது நீங்கள் வந்து வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதிலே டூத்து க்ளீன் பண்ணுறதுக்கு, மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கெலாம் கூட இருக்குது. இந்த பையனை தாங்க சொன்னேன், என் பையன்கிட்ட வந்து சர்ப்ரைஸை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. என் பையனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் சர்ப்ரைஸ் எடுத்துகிட்டு போய், என் பையன் போய் போய் நிற்கிறான் கேட்கறதுக்கு, அவங்க அம்மா எதுவுமே சொல்லலைங்க. இப்போ அந்த பையன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அம்மா வாங்கி அந்த பையன் அழுதான் அப்படின்னா நம்ம சொல்லலாம், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் விட்டுருலான்னு. அவங்க அம்மா கண்டுக்காமலே உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது, அவங்க சும்மா உட்காந்த இடத்துலேயே குடு குடுங்கிறாங்க. அவன் கொடுக்கவே இல்லை, ஃபைனல் வரைக்கும் அவன் கொடுக்கவே இல்லை. சரி ஓகே, நாங்களாவே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம், சரி வா நான் உனக்கு வேற வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதில் என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன பையன்தான், என் பையனும் சின்ன பையன்தான், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து வாங்கி ஒன்று கொடுக்கலாம் அந்த பையன்கிட்டேருந்து. ஆனால் அவங்க அதை பண்ணாமல் அவங்க என்னட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுங்க, யார்கிட்டையும் பொருள் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஒரு க்வெஸ்சன் தோணுச்சு, நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும், யார்கிட்டேருந்து பொருளை பிடுங்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்கள்ட்டெல்லாம் பேசி எதுவும் ஆக போகிறது இல்லை அப்படிங்க, அவங்களும் ஒரு அரபி தான் அப்படிங்கிறனால நாங்கள் அந்த இடத்துலேருந்து ஓகே, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஓகேவா பரவாயில்ல நம்ம வேற வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என் பையனை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு, அவன் அதையே பார்த்து பார்த்துட்டு வந்தான். ஸோ ஃபைனலாக நம்ம ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம். இருந்தாலும் அவன் அந்த மாதிரி நேரத்தில் அந்த குழந்தை அப்படி பண்ணுதுன்னா அந்த பேரண்ட்ஸ் தான் வந்து சொல்லணும், இல்லைப்பா இப்படிலாம் வாங்கக்கூடாது, இது அவங்களோடது, அவங்கள்ட்ட கூட அம்மா உனக்கு வேற வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அவங்க கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே இல்லை, அது எனக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.